தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காற்றிடையசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலில் அமைத்து அருட்பெரும் ஜோதி காற்றிடை பூயியல் கருதுரு திரவியல் ആലിൻ മകത്ത അരുടൊരു ജോതി കാറ്റിനിൽ ഊറിയൽ കാട്ടു പല പല ആറ്റലി അമത്ത അരുടും ജോതി കാറ്റിനിൽ പേരനിലെ കരനിലെ അളവില ആറ്റവും മകത്ത அருட்பெருஞ்சோதி காற்றடை ஈரியல் காட்டியதில் பல ஆற்றவும் பகத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் இடைநடு கடைநடு ஆகம்பூரம் ஆற்றவும் பகத்த அருட்பெரும் ஜோதி കാറ്റിൽ കുണം പല കനം പല വനം പല ആറ്റലിൽ അമത്ത അരുടും ജോതി കാറ്റി ചത്ത കണക്കിളുളപ്പില ആറ്റവും അമത്ത അരുടും ജോതി കാറ്റി ചത്തൾ

வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஆதிநிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் உயர்வா மாறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே முடி மனிதன் தனித்த மனிதன் தான் விரும்பிய விரும்பியும் முடிக்க அவர் சக்தி தாங்காவிட்டால் யுக்தி யோசனை யோகம் கொண்டு அப்பொருளடைய அச்சல் முடிக்க இப்போவியுள்ள எத்தனை பேரையும் ஒன்றாய் திரட்டி ஒற்றுமை செய்து நன்றாய் முடிக்க நல்லறிவாகிய உயர்ந்த சக்தியா ஒளியே மனிதன் ஓனுடைய சிறந்த உருவே மனிதன் மனிதன் நினைத்த செயல்கள் தம்மை அனுபவ கருவிகள் அறிவின் கருவிகள் இத்தகை பத்து இந்திரியங்களினால் சித்தப்படியே செய்து முடிப்பான் இந்திரியங்களின் இயக்க சக்தி எல்லைக்குட்பட்டிருப்பதனாலே அந்த சக்தியை அதிகப்படுத்த அறிவை செலுத்தி ஆராய்ச்சி செய்து உடற்கருவிகு உபகருவிகளை கருவிகளை இடத்துக்கேற்ப ஏற்படுத்திக் கொள்ளும் வல்லமை அறிவின் வடிவமே மனிதன் நல்ல அமைப்புகள் உள்ளவன் மனிதன் ஆராய்ந்துணரும் அறிவின் உயர்வார் உலகோர் உள்ளம் விரும்பும் இச்சையறிந்து இரக்கம் கொண்டு அச்சையில் முடிக்க அன்பில் பரவி ஆர்வம் கொண்டு அறிவால் வகுத்து சோர்வில்லாமல் சொல்லால் செய்யலால் பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன் சோர்வில்லாமல் சொல்லால் செய்யலால் பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன் உலகில் உயர்ந்த உருவமே மனிதன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அப்படியே மனதில் நிழலாடுகின்றது மகிழ்ச்சியுடைய அன்னை மனைவியார் துணைவியார் லோகாம்பாளம்மா கோலம் போட்டுவிட்டு அருகில் நிற்கின்ற மகிழ்ச்சியை நிமிர்ந்து பார்ப்பாராம் பாடல்கள் சொல்லுங்களேன் என்று அவர் சொல்ல அதே கோலமாவில் அருகில் தரையிலே எழுதிய புக்கிஷ்டங்கள் மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்தாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவு விருந்தாக அமைந்து கொண்டிருக்கின்றது இன்றைய விருந்து கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை உன்னாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலை கண்ணாடி நமது இனமும் பார்க்கின்ற ஒன்றுதான் நம்ம கண்களை கொண்டு பார்க்கின்றோம் நம்ம உருவத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடு அந்த உருவத்தையே அந்த கண்ணாடி கண்ணுனால முழுக்க பார்க்க முடியறதில்ல அதுதான் உண்மை நம்ம கண்ணை கொண்டு நம்ம முதுகையே பார்க்க முடியாது அவ்வளவுதான் அதுக்கு ஆற்றல் அப்படி கண்ணாடியில பார்க்கும்போது உருவத்தை என்னெல்லாம் மதிப்பிடுறோம் ஹைட்டு கலரு சாயல் மூக்கு இப்படி இருக்கு கண் இப்படி இருக்கு தலைமுடி கொட்டி போச்சு உள்ள வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு ஏதோ ஒன்று அந்த நேரத்துல புற மணத்துல தோன்றுகின்ற எண்ணங்களை கொண்டுதான் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதை சரி செய்தோ சரி செய்ய வேண்டும் என்றோ அதற்கான எவ்வளவு எவ்வளவோ செலவு எல்லாம் இருக்காங்க அப்படி புறத்தோற்றத்தில் புறத்திலே அந்த கண் கொண்டு பார்க்கின்ற உருவங்கள் நம்ம உருவம் மட்டும் இல்ல பார்க்கின்ற எல்லாத்துலயும் நாம வந்து ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டே இருப்போம் இது சரி இது தப்பு இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் நமக்கு குரு கிடைக்கின்ற வரைக்கும் புறத்தே பார்த்துதான் பழக்கம் நம்மை கண்ணாடியில் தான் பழக்கம் நமக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம தெரியும் நம்மள பத்தி இல்ல நம்மளோட படிப்பு தெரியும் ஏதோ ஒண்ணு தெரியும் நான் இப்படி நான் அப்படின்றதெல்லாம் நேத்திக்கே கூட அதை பார்த்தோம் ஆனால் உள்நாடி பார்க்க நாடி பார்ப்பது என்பது இந்த சித்த மருத்துவத்துல உண்டு நாடிய கைக்குள் பிடித்து அந்த நாடி நரம்புகளில் ஓடக்கூடிய காற்றோட்டம் சரியா ஓடுதா வெப்ப ஓட்டம் சரியா ஓடுதா இரத்த ஓட்டம் சரியா ஓடுதா என்று பார்க்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு உண்டு அந்த மருத்துவம் படித்தவர்களுக்கு அப்படி நாடி பிடித்து பார்ப்பது என்றது ஒரு மருத்துவ முறையில ஒரு வழக்கம் உண்டு ஆனால் நமக்குள்ளாக உள்ளே நாடி 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 சென்று நம்மை பார்க்க முடியுமா பார்க்க முடியும் என்கிறார் மகரிஷி அப்படி அவருக்கு நமக்குள்ளாக அந்த அறிவு கண்ணை கொடுத்து நம்மை நம்மையே பார்க்க வைக்கிறார் நீங்க கோயிலுக்கு போனா கூட பார்த்தீங்கன்னா தெய்வ சிலைக்கு முன்னாடி கருவறையில நிற்போம் அங்க தீப ஒளி காட்டுவாங்க உடனே எல்லாரும் கண்ணை மூடிப்போம் எதிர்க்க உருவம் காட்டப்படுகின்றது விளக்கோழியில் இதுதான் தெய்வம் என்று அங்க பாக்குற அடுத்த நிமிஷம் கண்ணை மூடி நமக்குள்ளாக ஏதோ ஒரு உணர்வு பெறுவோம் கோயிலுக்கு போறவங்களுக்கு இதுதான் வழக்கம் அவர்களையும் அறியாமலே செய்யக்கூடிய ஒன்று அந்த கையை கும்பிடக்கூடிய நிலையில அநாகதத்துல அப்படி வச்சுப்பாங்க இல்ல ஒரு கைய மட்டும் அநாகதத்துல அப்படியே அந்த ஆற்றலை கற்பூர ஆரத்தியை ஒத்திக்கொண்டு அந்த இடத்துல வச்சுப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக உள்ள ஆற்றல் களத்தை புரிந்தும் புரியாமலும் செய்த புறச்சடங்கு இந்த நிலையில நமக்குள்ளாக ஆழ்ந்து முதல் நாள் நம் குருவை அணுகுகின்ற போதே அந்த ஆக்னா சக்கரத்துல உணர்த்தி உனக்குள்ளாக உயிர் பிரபஞ்சம் முழுக்க இயக்கி கொண்டிருக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற அந்த அடிப்படை மூலம் உனக்குள்ளாக உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதை நீ இந்த அழுத்தத்தினால் உணர் என்று மனதை குவித்து மற்ற நான்கு புலன் உணர்வுகளை அடக்கி அந்த அழுத்தத்தை மட்டுமே உணரக்கூடிய உள்ளே நம்மை பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்ம உணர்ந்ததே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஆக்னையில அப்பப்ப ஆற்றல் வந்திருக்கு குதிரியத்துல வந்திருக்கு நமக்கு பிடித்த பாடல் பிடித்த இயற்கை காட்சி ஏதோ ஒரு ஓவியம் பிடித்த நிலையிலே எங்கோ ஒரு மனம் லயித்து இருந்திருக்கிறோம் ஆனால் அது ஆக்னே என்றோ துரியம் என்றோ தெரியாது அப்படி நம்மை ஆக்னை தவத்தின் மூலம் உள்ளே பார்க்க வைத்து அந்த ஆற்றலுக்கு மூலமாக உள்ளதை நமக்குள்ளேயே உணர்த்தி சாந்தி தவத்தின் மூலம் துரியத்தை அழித்து அதற்கெல்லாம் மூலமான தெய்வீக அந்த கதவுகளை திறந்து அனைத்திற்கும் மூலத்தையும் நமக்குள்ளாக உணர்த்திய அற்புதமான மகான் அதுதான் நாடி பார்க்க உணரலாம் உயிர் நிலை அந்த மனம் உயிர்ல ஒடுங்குது உயிருக்கு மூலமாக அந்த தெய்வீகத்தை தெய்வீக அறிவையும் உணர் எப்போ நாடி பார்க்க தவத்துல பாக்குறோம் அப்படின்ட்டு உட்கார்றோம் உண்மையாவே பாக்குறோமா இல்லையான்னு தெரியாது அதுக்குள்ள எண்ணம் என்ற தன்மையில அது வெளியில போய்கிட்டே இருக்கும் கண்ண மூன்னா கூட ஏதோதோ காட்சிகள் வரும் ஆனால் தவத்தில் ஆழ்ந்து 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 நேத்து கூட ஒரு பாடல் பார்த்தோம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போயின் அப்படி அந்த பாடல் நமக்கு உணர்த்துவது கடந்து போய் பார்க்கல கோடி 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 மனிதர்கள் பார்க்க முடியல வாடி 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 போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஆனால் நாம் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ அந்த என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ வேற யாரும் பார்க்க முடியாது நான் தான் நான் தான் உள்ளே நாடி 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 அந்த உயிர் உணர்வு நிலையில அந்த நிற்கக்கூடிய அந்த பாங்கு என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து ஒரு சித்தருடைய பாடல் மகரிஷி அவர்களும் அதையேதான் இந்த ரெண்டு லைன்ல நமக்கு அழகாக உணர்த்துகின்றார் அந்த எனக்கு அந்த உணர்வே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு செயலும் நான் சொல்லுவேன் காலையில எழுந்து அந்த பேஸ்ட் பிரஷ் எடுக்கும் போது கூட அதை உணர்வதில்லை நாம வாயில வைக்கிறோம் நினைவு எங்கேயோ அடுத்து காபிக்கு பால் வைக்கணும் காஃபி பால் இருக்கா இல்லையா சக்கரை பால் சக்கரை இருக்கா இப்படி எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உணர்வு 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 எதை செய்கிறோமோ அதுல லயிக்கக்கூடிய அந்த உயிர் உணர்வுதான் ஞானம் ஏன்னா அந்த உணர்வு அப்படியே நம்மை தெய்வீக உணர்வில் நிறுத்தக்கூடிய கூடிய இருத்தக்கூடிய எதை செய்தாலும் எத்தனையோ இந்த ஞான கருவிகளும் செயற்கருவிகளும் கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் செய்துதான் ஆக வேண்டும் எதை செய்தாலும் அந்த உயிர் உணர்வு நிலையிலேயே எக்ஸசைஸை கூட நம்மளுடைய உடற்பயிற்சியை கூட உடற்பவமாக சொல்கின்றோம் ஏன் கைகளை நிமித்தி உயர்த்தும் போது சுழற்றும் போது கால்களை ஆட்டும் போது உணர்வு அங்கு இருக்க வேண்டும் அது தவம் அப்படி ஒவ்வொன்றையும் வாழ்க்கையே எங்கே நேத்து பார்த்தோம் சந்நியாசம்னு எங்கேயோ போய் காவித்துணி உடுத்தி எங்கேயோ போய் உட்கார வேண்டாம் ஆனால் நமக்குள்ளாக நாம் இருக்கும் இடத்திலேயே நமக்குள்ளாக நாம நின்று 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 செயலாற்றக்கூடிய வல்லமை ஆறாவது அறிவு பெற்ற மனித இனத்திற்கு மட்டுமே உண்டு அது நமக்கு இருக்கு என்று நமக்கு உணர்த்தக்கூடிய வல்லமை குரு அருளுக்கு மட்டுமே உண்டு இறை அருளும் இணைந்து பெற்றோர்கள் செய்த அந்த தவ பயனின் விளைவாக நமக்கு இப்படி ஒரு குரு அமைந்து உள்நாடி பார்க்க வைத்து அந்த உணர்விலே திளைக்க வைத்து வாழ்க்கை அனுபவங்களை இனிமையாக மட்டுமே அமைதியாக மட்டுமே ஆனந்த நிலையில் மட்டுமே வாழக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த வரிகள் தான் இந்த இரண்டே வரிகள் கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை நிலை பார்க்க உணரலாம் உயிர் நிலையை அந்த உணர்வு அதுதான் பிரஜானம் பிரம்மம் வேத வாக்கியம் அப்படி அந்த உணர்வு நிலையை நமக்குள் உணர்த்திய மகானுக்கு நன்றி கூறி இன்றைய புத்தாண்டு தினத்திலே அனைவரும் மேலும் இந்த பயிற்சிகளில் ஆழ்ந்து நமது அமைதியை பெருக்கிக் கொண்டு குடும்ப அமைதியாக மாற்றிக்கொண்டு சமுதாய அமைதிக்கு வித்திடக்கூடிய தொண்டாக மாற்றிக்கொண்டு உலக அமைதிக்கான நமது குருவின் அந்த ஆழ்மன அந்த நோக்கம் உலகம் முழுக்க இந்த உணர்வு நிலை பெற்று மக்கள் உய்ய வேண்டும் என்ற அந்த அமைதிக்கான அவர் பயிற்சிகளை கொண்டு சென்று மக்களிடம் பரப்பக்கூடிய உன்னதமான பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ளாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனத்தை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னு கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர் என்றேன் உன்னை உணர்ந்து தொண்டு செய்வேன் தொண்டு செய்வேன் தொண்டு செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க